காலேஜ் எல்லாம் போய் ஒண்ணு மண்ணா படிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டு என்ன வச்சா ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சிகே ஸ்டுடியோ நாங்கள் சஞ்சு இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதுவும் இல்லை எல்லாரையும் 21 நாள் வெட்டியே வீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க நாங்களும் அதுதான் பண்ணோம் சரி இன்றைக்கி ஃப்ராங்க் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்தோம் சரி வெளியே போய் ஃப்ராங்க் பண்ணால் வெளுத்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ஃபோன் கால் ஃப்ராங்க் பண்ணலான்ட்டுருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஜாலியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்ப்போம் ஹலோ மச்சான் நவீனே மச்சான் கேக்குதா பூச்சி பூச்சி தானே நல்லா இருக்கியா பாய்ஸ் ஸ்கூல் படிச்சீங்களா பூச்சி நீ தானே நவீன் மச்சான் எனக்கு தெரியலையா தூங்கிட்டு இருக்கேன் என்ன மச்சா நண்பன் இவ்வளோ நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு 21 நாள் தான் லீவ் விட்டாங்க அதுக்கே மறந்துட்டேங்கிற வாய்ஸும் கூட தெரியலையா ஏன் மச்சா உசுரம் இருக்க செத்தரலாம்ல போய் ஒரு நண்பனை மறந்துட்டு நீ ஹலோ நாகு நாகு மச்சா சொல்றா யாரது ரெண்டு பேரும் தெண்டத்துக்கு வீட்டுல சும்மா தின்னுட்டு உட்காந்துட்டு எனக்கு கலாச்சிட்டு இருக்கு அப்படித்தானே சத்தியமா யாருன்னு தெரியலடா நீ சொல்ற நான் ஒரு பூர்வீகத்தையும் தோணி கேக்குறேன் சாமி நல்லா சொல்ல வேண்டாம் போறவாக பார்த்தா இங்க கால் உழுந்துருவ போல கால எல்லாம் வேண்டாம் நீயே கண்டுபிடி பாக்கலாம் இவ்வளவு நேரம் பேசிட்ட இதான் இடையில ஒரு வெறும் 21 நாள் லீவு மச்சான் 144 ஒண்ணு போட்டாங்க பொறளவே மறந்துட்டேன் அடுத்தது போக போக மறந்துடுவேன் சுத்தமாக ஆ அப்படித்தானே 21 நாளைக்கு முன்னாடி நான் கூட உன்னை பார்த்து யாருன்னு சொல்கிறேன் கரெக்டாக ஞாபகம் இல்லையாடா சரி தொலைது விடு உன்னை வண்டி புக் வச்சு எனக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்குமா கொஞ்சம் அர்ஜென்ட்டு டேய் உன்னை யாருன்னு சொல்கிற வண்டி புக் வைக்கிறதா அப்போ வந்துட்டு அப்போ யாருன்னு சொன்ன வச்சு தருவியா வச்சு கிழிச்சிருவ நீ யாரு சரியா என்ன வச்சு தரோன்னா அப்புறம் கேட்குற யாருன்னு சொல்லு நீ முதல்ல அப்படிங்கிற மூணாவது காலுங்க பார்க்கலாம் ஹலோ ஹலோ ஏண்டாருமா என்ன பண்ற மச்சான் விஜய் தானே பாரதிதாசன் ஹலோ ஹலோ விஜய் தானே ஆமா மச்சான் ஜவஹர் தானே யாரவன் ஹலோ உங்க பேரு அர ஜவ முட்டைங்கற உங்க பேரு என்ன தெரியலையா ஏய் பேர் சொல்றா அடா ஒரே கிளாஸ்ல படிச்சோம் அட ஜவஹர் தானே அடா கொடிவேரியில எல்லாம் ஒட்டுக்க குளிச்சிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஜவஹர் யாரா ஜவ முட்டைன்னு இருக்க நீயே
ஹலோ, ஏண்டா என்ன பண்ற? சரி காசிம் தானே? ஹலோ யாருங்க? ஹலோ, பாய்ஸ் ஸ்கூல் காசிம் தானே? நீங்க மச்சா எனக்கு தெரியலையா? தெரியலையே. என்ன மச்சா, ஜேகே கேல படிச்ச நீ தானே காசிம்? மலைக்கோயில். ஆமா. நீங்க என்ன மச்சா இவ்வளோ சொல்லி நீங்கன்னு கேட்குற? மூணு நாள் திங்கிறி இல்லை, நல்லா வாய்க்கு வைக்கணையா? யாருன்னு கண்டுபிடிக்க கூட தெரியாதா? மச்சா இன்ன வச்சா ஒட்டுக்க டிஸ்கவர் பைக்கில் ஜாலியாக சுற்றிட்டு எல்லாம் தெரிஞ்சோம், யாருன்னு கேட்குற? என்ன மச்சா, வாய்ஸ் கேட்டோன்னு நீ கண்டுபிடிச்சிருவேன்னு நினச்சேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மச்சா. சரியில்லை நீ தத்தி, சரியான தத்தி மச்சா நீ. சத்தியமா முன்னாடி கொஞ்சமாச்சு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவியும் கொஞ்சம் வளர்த்தி வச்சிருக்கணும் மச்சான். நீ சாப்பிடு, சாப்பிடாம போ. அது எதுக்கு எனக்கு யாருன்னு தெரியுதான்னு கேட்ட என்ன இல்லைன்ற? அவ்வளோ பெரிய ஐடியா சொல்லுப்பா. வண்டி ஓட்டிட்டு மச்சான் பாத்தியா, இப்பெல்லாம் பேசணும் கூட ரச்சே ஆயிடுச்சு. அவ்வளோதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு? என்ன மச்சான், எல்லாம் ஒன்று மண்ணா படித்து காலேஜெல்லாம் போய் ஒன்று மண்ணா படித்து உட்காந்து சாப்பிட்டு என்ன மச்சான்? இங்கே காலேஜ் படிச்சியா? என்ன மச்சா பாத்தியா, ஒல்ற நீ விடு மச்சான். யாருன்னு தெரில, நீ ஒல்ற அவ்வளோதானே. மச்சான் சத்தியமா மறந்துட்டடா நீ என்ன? ஏன்டா நீ எல்லாம் உசுரோடு இருந்து இதுக்கு மேலே என்ன பண்ண போற எனக்கு தெரியல. சத்தியமா செத்துறியா சொல்லு மச்சான். உனக்கு தெரியல, தெரியாம நடிக்கிறியா? இல்ல நான் சொல்ற டீட்டெயில்ஸ் கரெக்டானு பாத்துக்கோ. பேரு நவீன் தானே, பூச்சி தானே, வரதம்பாளையம் தானே, பாய்ஸ் ஸ்கூல்ல தானே படிச்ச? அட, எப்ஜெட் பைக் தானே வச்சுக்கிற, ரெட் கலர் போதுமா? இதுக்கு மேல உனக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா சொல்லு. போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், ஆமா 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க. ஆஹா, கால் பண்ணுமா மச்சான்? என்னடா இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, சாயந்தரம் கால் பண்றேன். அப்ப நீ அவாய்ட் பண்ற அப்படித்தானே? உர்ரா அவ்வளவுதானே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்ல, இப்ப உனக்கு தூக்கம் தான் முக்கியம். வண்டி போக்க வச்சு 10,000 தருவியா சொல்லு. வண்டி யார் வண்டி யார் வைக்கிறது? ஆள் வளர்ந்துக்கிற, அறிவு வளர்ந்துக்குற கொஞ்சமாச்சு. எனக்கு வளர்ந்துருக்குதுரா. நீ கண்ட வண்டி எடுத்து கொடுப்ப, அதையே கொண்டே வித்துட்டு நான் வந்து போய் உள்ள உட்காரணும். அதான் உன் ஆசை? அப்ப நீ எல்லாம் நல்லா இருக்கணும். என்னடா வயசு, யாரா நீ? என்னடா வயசு இதா? இது கோவை சரளா வயசு. என்ன வயசாமா? ஒரு நிமிஷம் லைன்ல இருடா. டே லைன்ல இருந்து என்ன பண்ண போற? லைன் விட்டு கீழே இறங்கிட்டா? லைன்ல இருடா. டே எந்த லைன்ல? ஈபி லைன்லயா? சொல்லிட்டு போ. பேர் சொல்லுங்களா. சரி, கொரோனா ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போகுது? நீ யாருன்னே தெரியலையே. ஏ, யாருன்னு தெரிஞ்சாதான் பேசுவியா? அதான் கண்டுபிடிக்க முடியல. இல்லை உனக்கு நாங்கள்லாம் முக்கியமாக இருந்தால் அது கண்டுபிடிச்சிருப்பேன். சரி விடு, அது தொலைது. அப்படிலாம் இல்லை, எல்லாரும் முக்கியம் தான். இல்லை அரசூர் தானே? அரசூர் விஜய் தானே? இல்லை இல்லை, இது சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் அரசூர்லும் சத்தியமானதுக்கு வந்து 150 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு, அதனால் வந்து தனித்தனியாக பிரித்து பேசுகிறீங்க. நல்லா இப்போ அப்படித்தானே பிரித்து பேசுகிற? விடு, அது நீ உனக்கு பழக்கமாயிடுச்சு. வாலிபால் பிளேயர் வேறு நீங்கள்.
அப்புறம் காலேஜ்ல எல்லாம் பயங்கரமா போகுதா, மேட்ச் எல்லாம் போயிட்டு இருந்ததா? யாரு கோகுலா? யார் அது? ஏய் கண்டவன் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பைத்தியமா நீ? டைமிங்லோட எங்க கேரளா போகுதா? ஆமா கேரளால எங்க பொண்ணு நீயா? காசிம் தானே? ஆமா. ஊட்டில ஒண்ணா கூத்தடிச்சுமே கூத்து ஞாபகம் இருக்கா? சொல்லு மூணு பேர் கான்ஃபரன்ஸ் போட்டாங்க, அது போக மறுபடியும் இன்னொரு ஃபோனுக்கு வேறு ஃபோன் வந்துட்டு இருக்கு, பார்த்துக்குங்க. ஆனால் எடுக்க மாட்டோம், இருங்க பார்த்துக்கலாம். தினேஷே மச்சா, டியோ வச்சுக்கிற நீ தானே? டியோ தினேஷ். ஆமா சொல்ற. என்ன மச்சா சி வெக்கமா வெளியா இருக்குமோ? பாரதிதாசன் காலேஜ்ல படிச்சதும் நீ தான், அரசூர்காரனும் நீ தான், வாலிபால் பிளேயரும் நீ தான். நீ யாரு, உன் பேர் என்ன சொல்லு? பேர் என்ன சொல்ல? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஏன் கண்டுபிடிக்க மாட்டே நீ? சரி திங்கறி இல்ல, நல்லா மூணு வேலையும் தைரியமா பேசலாம், ஓகேவா? எனக்கு தொத்துனாலும் பரவாயில்ல மச்சான், உனக்கு கொரோனா இருந்து எனக்கு தொத்துனாலும் பரவாயில்ல மச்சான். நான் நல்லா இருக்கணும் மச்சான். சே நட்புடா பூச்சி, எங்கேயோ போயிட்டு நீ போ, வேற லெவல். என்ன மச்சா புரியல? மச்சா சத்தியமா உனக்கு தெரிஞ்சு பேசுறே, தெரியாம பேசுறே. சிஎஸ் நீ நானும் ஒட்டுக்காதான் மச்சா படிச்சோம், ஏன்டா? இல்ல அவ்வளவுதான், உனக்கு சந்தேகம் முடிஞ்சில்ல, ஹாப்பியா இப்ப? இன்னும் நீ நடிச்சுட்டு தானே இருக்க, நீ தெரியாத மாதிரி. எங்க நட்பு உனக்கு தேவையில்லை மச்சா, ஃபுட்பாலும் கூட ஆட தெரியாம நம்ம எல்லாம் காலில் கொத்தி கொத்தி அந்த கட்டவரில் புண்ணாயி ரத்தம் வந்து எத்தனை பாடுபட்டு இவ்வளவு முடி வச்சிருக்க முடியலன்னு சொல்ற மச்சான். மொட்டை அடிச்சிட்டியா? ஹலோ ஹலோ ப்ரோ, சாரி ப்ரோ, இது வந்து சேனல்லேருந்து கூப்பிட்றேன் ப்ரோ, ஜஸ்ட் ஃப்ராங்க் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்திபன் இருக்கார் இல்லையா? அவர் தான் அவர் தான் ப்ரோ நம்பர் கொடுத்து ஓட்ட சொன்னாரு. ஆமாம் ஆமாம் ப்ரோ, நான் தான் ப்ரோ, நான் தான் ப்ரோ. வாய் செஞ்சு கேட்ட மாதிரி கேட்டால் பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ, வீட்டில் தானே இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா? வீட்டில் பாத்திபண்ணோட ஃப்ரெண்ட் பேசுற, சும்மா ஒரு இது சேனல்ல இருந்து கால் பண்ணிருக்கோம்.
மனுஷன் ஓகே ப்ரோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா? ஆ சரி. ஓகே ப்ரோ. ஹலோ, யார் அந்த சாவித்ரி? ஆறு பேர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, மச்சான் பாய்ஸ் ஸ்கூல்ல பிள்ளைங்க படிச்சாங்களா என்ன? ஹலோ ஹலோ, அடா நம்ம சவுத்ரி பிஐடி சவுத்ரியா? எப்படி கண்டுபிடிச்சமில்ல? போமாலா நீ எல்லாம் போய் செத்துருமாலா? இங்க போய் சரியா? அது அஞ்சு பேரும் தான். மலை மலைனா? ஹலோ, அட ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஆறு பேர் ஒருத்தனோட கண்டுபிடிக்கலாம், முடிச்சிடலாம் இதோட, என்னால முடியல. ஹலோ மலை, ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ப்ரோ நாகனா? ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. ஹலோ நாகேந்திரனா? ப்ரோ எதுவும் இல்ல, இது சின்ன பிராங்க் தான். இது யூடியூப் சேனல்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். பார்த்தி பண்ண தான் நம்பர் கொடுத்து கால் பண்ணி கலாய்க்க சொன்னாரு, வேற எதுவும் இல்ல. நாகேந்திரா எனக்கு தெரியலையா? சஞ்சய்னா? சாரிண்ணா, எல்லாத்தையும் வாடா போடான்னு வேற சொல்லிட்டு ஒரு வருஷம் சின்ன பையன் வேற கோச்சுக்காதீங்க. ஹலோ மலனா, நாங்க வீட்டுக்கு வந்து கால் பண்றோம், அதுக்கப்புறம் வாங்க நேர்லயே உட்காந்து பேசலாம் சரிங்களா? இப்ப வெளியே வந்துட்டோம் ஷூட்டுக்காக. சரி சரி, நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படியோ இப்ப தெரியுதா யாருன்னு? இதுக்கு ஆறு பேர் லைன் போட்டு மாத்தி மாத்தி வேற லெவல் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, நான் பாய்ண்ணா, வீட்லயே இருங்க பத்திரமா எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ராங்க் ஷோ பார்த்துருப்பீங்க. நம்ம என்னதான் இவங்களை கழுவி கழுவி ஊற்றினால பட்டவங்க நல்ல ரெஸ்பெக்டாக கொடுத்தாங்க, தப்பில்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ராங்க் பண்ணணும்னு தோணுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா மறுபடியும் 2 வீக்ஸ் வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கணும், 144 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டில் வந்து இந்த ஒரு 2 வாரமாச்சு உங்களோட நாளாக எடுத்துக்கோங்க, உங்களோட 2 வீக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க இல்லையா? ரொம்ப நாள் கூப்பிடாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க, மறுபடியும் மெமரிஸ் ரிமைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ், பை.